என் தலைவருமாகிய அண்ணன் மாவை இசைநாதராஜா அவர்களே, வாழ்த்துறை வழங்கி மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, சமய பெரியார்களே, இங்கே நீண்ட நேரமாக இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற அன்பர்களே, அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கங்கள். சட்டத்தரணி சந்திரசேகரம் ஆரம்பத்திலே நான் இந்த நிகழ்வுக்கு வருவதை குறித்து சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். இன்று காலைதான் இது பாராட்டு விழா என்று எனக்கு தெரிந்ததுன்னு சொன்னார். அது தவறு. சில நாட்களுக்கு முன்னால் நான் அறிந்து கொண்டேன். உங்களுடைய அழைப்புதலை கண்டபோது அதனை நான் அறிந்து கொண்டேன். நான் இன்று காலைதான் நான் என்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டேன். பாராட்டு விழாவாக இது இருக்கக்கூடாது என்று முதல்லே நான் கேட்டிருந்தேன். ஆனாலும் நிகழ்ச்சி ஒழுங்குகள் செய்யப்பட்ட பின்னர் அதனை மறக்க முடியாமல் நான் வந்திருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலேயும் இந்த அக்டோபர் புரட்சிக்கு பிறகு ஒவ்வொரு தொகுதியிலேயும் விளக்க கூட்டங்கள் வைப்பதென்று தீர்மானித்திருந்தோம். அதன் அடிப்படையிலே சென்ற சனிக்கிழமை யாழ் வீரசிங்க மண்டபத்திலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதே போல இந்த பிரதேசத்திலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு இடங்களிலே நாங்கள் எங்களுடைய கூட்டங்களை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். அப்படியான ஒரு கூட்டமாக இது இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. ஆனாலும் இது ஏற்புரை. உங்களுடைய அன்பையும் பாராட்டுதல்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் மறுப்பு தெரிவித்ததற்கு ஒரே ஒரு காரணம், தனி மனித வழிபாடு எங்களுடைய அரசியலிலே இருக்கக்கூடாது என்று திடமாக நம்புகிறவன் நான். ஆகையினாலே பாராட்டு பெற வேண்டியது பாராட்ட வேண்டியது என்றெல்லாம் இருக்கிறது தான். ஆனால் அதனை ஒரு அளவோடு நாங்கள் செய்வது நல்லது. இந்த அக்டோபர் புரட்சியை முறியடித்த சட்டத்தரணிகள் என்று சொல்லுகிற போது அடிக்கடி பெரியவர் கனகீஸ்வரனுடைய பெயர் சொல்லப்பட்டதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் ஒரு சாதாரண சட்டத்தரணி அல்ல. நான் பிறந்த வருடத்திலே இங்கிலாந்திலே சட்டத்தரணியாக பதவி பிரமாணம் செய்த ஒருவர். நான் சட்டத்தரணியாக தொழில் செய்ய ஆரம்பிப்பதற்கு 3 வருடங்களுக்கு முன்னதாகவே ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமனம் பெற்றவர். அவருடைய வழிகாட்டுதலின் கீழேதான் அண்ணன் மாவை சேனாதராஜா சொன்ன வழக்குகள் பல வாதிடப்பட்டிருக்கின்றன. இந்த அக்டோபர் புரட்சிக்கு எதிரான வழக்குகளும் பாதிடப்பட்டிருக்கிறது. அவர் முன்னாள் செனட்டர் எஸ் ஆர் கனகநாயகம் அவருடைய புதல்வன். நான் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தலிலே போட்டியிடுறது என்று கேள்விப்பட்ட போது என்னிடத்திலே சொன்னார், உனக்கு ஒரு வீடு தேவையாக இருக்கு. நான் சார், எனக்கு வீடு இருக்குது, குடத்தினையில் எனக்கு வீடு இருக்குது, நான் திருத்தி இருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், அது சரி, அதுவும் இருக்கட்டும், ஆனால் டவுனில் ஒரு வீடு தேவையாக இருக்கும், என்னுடைய அப்பாவுடைய வீட்டை நீ வைத்துக்கொள்ளன்னு சொல்லி செனட்டர் எஸ் ஆர் கனகநாயகத்துடைய வீட்டை என்னுடைய பாவனைக்கு கொடுத்துருக்கிறார். நான் அங்கே வியாபாரத்தில் நிற்கிற போது அங்கே இருக்கிறேன். அப்படியாக எங்களுடைய அரசியல் கர்மங்களிலே நீண்ட ஈடுபாடு கொண்டவர். இந்த சட்டத்தரணியாக செய்த பங்களிப்பு என்று நீங்கள் எல்லாம் பாராட்டுதல் தெரிவிக்கிற போது அந்த பாராட்டுதலுடைய பெரு பங்கு அவரை போய் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. நாங்கள் எதற்காக இந்த நீதிமன்ற நடைமுறைகளை நாடினோம் என்பதை குறித்து தலைவர் மாவை சேனாதராஜா உங்களுக்கு ஓரளவு விளக்கம் அளித்தார். நாங்கள் வேண்டியிருப்பது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு அரசியலமைப்பின் ஊடாக வர வேண்டும் என்பது. அரசியலமைப்பின் ஊடாக ஒரு தீர்வு வந்த பிறகு அரசியலமைப்பு மீறப்பட்டால் நாங்கள் என்ன செய்வது? இந்த அதிகாரங்கள் மாகாணத்துக்குரியது,
அதிலே மத்தி தலையிட முடியாது என்று அரசியலமைப்பு சொல்லுகிற போது அதை மீறி மத்தி தலையிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு தடவை அப்படி நடந்தது. திவினகும சட்டம் கொண்டு வரப்பட்ட போது மாகாணத்துக்கான 15 அதிகாரங்களை மத்தி அபகரிக்கிறதான ஒரு சட்டம். அதை தடுப்பதற்கு நாங்கள் நீதிமன்றம் சென்றோம். நான் அண்ணன் மாவை சீனராஜாவுக்கு ஆதரானேன். அதிலே அவர்தான் மனுதாரர். இலங்கை சட்ட வரலாற்றிலே அநேக வழக்குகளிலே மனுதாரராக இருந்த பெருமை அவரை சாரும். அவருடைய பேரில் தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நான் அந்த வழக்கை வாதாடினேன். நாங்கள் வென்றோம். அதாவது மாகாணங்களுடைய அனுமதி இல்லாமல், மாகாணங்களுக்கு அனுமதிக்காக அனுப்பாமல் அது இயற்றப்பட முடியாது. அதன்படி எல்லா மாகாணங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அப்பொழுது வடக்கு மாகாண சபை என்று இருக்கவில்லை. இருந்த ஆளுநர் வடக்கு மாகாண சபையின் சார்பிலே ஒப்புதலை கொடுத்தார். திரும்பவும் அண்ணன் மாவை சீனராஜன் பேரில் இன்னொரு வழக்கை தாக்கல் செய்தோம். ஆளுநர் மாகாண சபைக்காக ஒப்புதல் கொடுக்க தகுதியற்றவர் என்று அந்த வழக்கிலேயும் வென்றோம். வென்ற அன்றைக்கு பின்னேரம்தான் அந்த இரண்டு தீர்ப்பையும் கொடுத்த அப்போதைய பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டார் நாயக்காவை பதவி நீக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்தார்கள். அந்த தீர்ப்புகளுக்காக எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அதிகார பகிர்வு அது முழுமையானதாக அல்ல. இந்த அரசியலமைப்பு நாங்கள் ஏற்றுக்கொண்டது அல்ல. ஆனால் அரைகுறையாக இருக்கிற போதும் கூட எங்களுக்கென்று பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட அதிகார பகிர்வை மத்தி கையாடுகிற போது அதை தடுப்பதற்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு தான் சென்றோம். அரசியல் தீர்வு ஒன்று வந்தால் அதிலே இன்னும் கூடுதலான அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், மத்திய அதனை திரும்பி பெறக்கூடாது, மத்திய அதிலே தலையிடக்கூடாது என்ற சரத்துக்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அது இந்த வரைபிலே இருக்கிறது. கொடுக்கப்படுகிற அதிகாரங்கள் மீளப்பெறப்பட முடியாததாக இருக்க வேண்டும். கொடுக்கப்படுகிற ஒரு குறித்த விடயம் கொடுக்கப்பட்டதாக இருந்தால் அதை குறித்து மத்தி சட்டம் இயற்ற முடியாது. அந்த இரண்டும் இந்த வரைபிலே இருக்கிறது. அதனால் தான் இதனை நாங்கள் சமஷ்டிக்குரிய குணாதிசயம் என்று சொல்லுகிறோம். அப்படி இருக்கிற போது அது மீறப்பட்டால் நீதிமன்றத்திலே தான் அதுக்கான தீர்ப்பை காண முடியும். ஆகவே அரசியல் அமைப்பு மீறப்படுகிற போது அதை தடுக்க வேண்டிய தேவை மற்ற சமூகத்தினரை விட எங்களிடத்திலே கூடுதலாக இருக்கிறது. ஜனநாயகம் நிலை குலைகிற போது கூடுதலாக பாதிக்கப்படுவது தமிழ் மக்கள். ஆகவே சுயநலமாக சிந்தித்தால் கூட நாங்கள் தான் அந்த நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் நாட்டிலே ஜனநாயகம் குலைகிற போது அந்த நாட்டுக்குரிய ஒருவர் அதை எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பேராசிரியர் ஜனநாயகத்தை பற்றி சில கருத்துக்களை சொன்னார். ஜனநாயகத்திலே சிறந்த நாடு எது என்று படிமுறைகள். வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு தடவை சொல்லுகிற போது சொன்னார், ஜனநாயகத்தை ஜனநாயகம் மிகவும் மோசமான ஒரு முறைமை என்று சொன்னார். ஆனால் அதைவிட சிறந்த முறைமை ஆட்சி முறை வேற எதுவும் கிடையாது என்று சொன்னார். ஜனநாயகம் மிகவும் மோசமான ஒரு ஆட்சி முறை, ஆனால் அதைவிட சிறந்த ஆட்சி முறை கிடையாது. அதே போலதான் ஜனநாயகம் என்ன விதமாக நடைமுறையில் இருக்கிறது என்பது ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்படும். அது மோசமானதாக இருக்கலாம் ஒரு நாட்டிலே, இலங்கையிலே படு மோசமானதாக இருக்கலாம். ஆனால் அதைவிட குறைந்து போய்விடக் கூடாது. அதைவிட கீழே குறைந்து போவுமாக இருந்தால் அது அங்கே வாழுகிற மக்களுக்கு பெரும் பாதிப்பை கொடுக்கும். மிக விசேடமாக எண்ணிக்கையிலே சிறுபான்மையினரை அது பெரிதாக பாதிக்கும். ஆகவே நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுத்தோம். நாட்டிலே நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளுக்காக சிங்கள மக்கள் கூட இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை மெச்சுகிறார்கள், பாராட்டுகிறார்கள், துணிந்து அந்த நடவடிக்கையை நாங்கள் எடுத்தோம் என்று சொல்கிறார்கள். அது நல்லதொரு சகுனம். புதிதான அரசியலமைப்பு வரைவொன்று வரைகிற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனியாக தமிழ் மக்களுடைய உரித்துக்களை மட்டுமே எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருக்காமல் நாட்டினுடைய பொது நன்மைக்காகவும் செயற்பட்டது என்பதை அவர்கள் உணர்கிற போது அது சாதகமான ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கத்தான் செய்யும். அது இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அதோடு சேர்ந்து இடம்பெறுகிற இன்னொரு விடயத்தை பற்றி நான் இன்றைக்கு
முக்கியமாக பேச வேண்டியதாக இருக்கிறது. இது நடந்து விடுமோ என்று அங்கலாய்க்கிற கூட்டம் இரண்டு சாராரிலேயும் இருக்கிறது. வரைவு வராது, இனி எங்கே வரப்போகிறது என்றெல்லாம் பிரயாசம் பண்ணிக்கொண்டிருந்தார்கள். வந்துவிட்டது. வந்த வரவே ஒருவரும் படித்ததாக இல்லை. திரு நந்தகுமார் நன்றா படித்திருக்கிறார், அதை மிகவும் விளக்கமாக சொன்னார். இது இணையத்தில் இருக்கிறது, பாராளுமன்ற இணையதளத்திலே மூன்று மொழிகளிலேயும் இருக்கிறது. எவரும் படித்து பார்க்கலாம், எவரும் படித்து பார்க்கலாம். நான் ஊர் ஊராக போய் சொல்லுகிறது உண்மையா பொய்யா என்று அதை படித்து பார்த்தால் தெரியும். இந்த குணாதிசயங்களை படி நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் இவ்வளவு காலமாக, அதெல்லாம் இருக்கிறதா இல்லையா என்று அதை பார்த்தால் தெரியும். ஏக்கிய ராஜ்யோ ஒருமித்த நாடு என்பது அதற்கான விரைவிலக்கணம் என்ன என்பது நான் சொல்லுகிறபடி அதில் இருக்கிறதா இல்லையா என்று அதை படித்து பார்த்தால் தெரியும். அதை படித்து பார்க்கிறதை விட்டுவிட்டு ரணில் என்ன சொல்லுகிறார், கிரியல்ல என்ன சொல்லுகிறார், ராஜபக்சே என்ன சொல்லுகிறார், பீடாதிபதிகள் என்ன சொல்லுகிறார்கள், அதைத்தான் எழுதி கொண்டிருக்கிறார் பத்திரிகைகள். வரைவிலே என்ன இருக்கிறது என்பதை எழுத விருப்பம் இல்லை. இந்த வரைவிலே இருக்கிற விஷயத்தை பற்றி வடக்கு மாகாணத்திலே முன்னாள் எதிர்கட்சி தலைவர் திரு தவராஜா அவர்கள் பல இடங்களிலே பல கருத்தரங்களிலே பேசியிருந்தார். இடைக்கால அறிக்கை வந்த காலத்திலே இருந்து செப்டம்பர் 23 இரண்டாயிரத்தி 17 ஆண்டிலே இருந்து பல இடங்களிலே பேசியிருந்தார். அவர் சொன்ன ஒரு கருத்து, இதிலே ஒற்றையாட்சி இல்லை. ஒற்றையாட்சி என்று நாங்கள் வரைவிலக்கணப்படுத்துகிற ஆட்சி முறை இதிலே கிடையாது, இதிலே சமஷ்டி குணாதிசயங்கள் உண்டு என்று தெளிவாக பேசிய ஒருவர், நான் சொன்ன அதே கருத்தை சொன்ன ஒருவர், 14 இரண்டு நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலே வெளிவருகிற ஒரு தமிழ் பத்திரிகை தலைப்புச் செய்தி சிவப்பு நிறத்திலே போடப்பட்டிருந்தது. அதிலே சொல்லப்பட்டது, புதிய அரசியல் அமைப்பிலும் ஒற்றையாட்சியே தான், தவராசா விளக்கம். புதிய அரசியல் அமைப்பிலும் ஒற்றையாட்சியே தான், தவராசா விளக்கம். எனக்கு பெரிய புதினமாக இருந்தது. என்ன தவராசா திடீரென்று மனம் மாறிவிட்டாரோ? முடியும் என்றால் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா திரும்ப அமைச்சராகணும்னு ஓடிப்போய் அவரோட நின்றவர், அப்படியா கருத்தையும் மாற்றி விட்டாரோ என்று யோசித்து நான் அதனை படித்து பார்த்தேன். படித்து பார்த்தால் தவராஜாவுடைய அறிக்கையிலே அப்படி இல்லை. தவராஜா திரும்பவும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார், இதுல ஒற்றையாட்சி இல்லை, இதுல சமஷ்டி குணாதிசயங்கள் இந்த வரைவில் இருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னவர், ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இது ஒற்றையாட்சி தான் என்று பாராளுமன்றத்தில் பேசி இருக்கிறாரே என்பதையும் சொல்லியிருக்கிறார். பத்திரிகை என்ன செய்திருக்க வேணும்? இது தவராஜாட கூட்டிலே இந்த தலைப்பு செய்தி போட்டது, அது ரணில் விக்ரமசிங்கே சொன்ன கூட்டு. ஆனால் தவராஜா விளக்கம் என்று பொய்யான தகவலை வேண்டுமென்றே பிரசுரித்திருக்கிறது. தெரிந்து கொண்டு அந்த அறிக்கையை வாசித்து பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. தவராஜா கொடுத்த அவர்கள் பிரசுரித்த அறிக்கையை வாசித்தாலே தெரியும் அதுல என்ன இருக்கு. ஆனால் அதுல இருந்து தலையங்கம் எழுதுறதுல பொய், வேண்டுமென்றே தெரிந்து கொண்டு பொய்யான தலையங்கம். ஏனென்றால் இது நடந்து விடுமோ என்று அங்கலாய்ப்பு. அந்த அங்கலாய்ப்பு ராஜபக்சவர்களுக்கு தான் இருக்குது, அவருடைய சகாக்களுக்கும் இங்கே சிலருக்கு அது இருந்து கொண்டிருக்கிறது, தெளிவாக தெரிகிறது. நடந்து விடுமோ என்று அங்கலாய்க்கிறவர்கள் தெற்கிலேயும் கூட மிக மோசமான ஒரு பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே பிரதானமாக செய்வது இந்த இந்த ஊடகம். அவர்களை பார்க்கலாம், இந்த ஊடகம் சிரச சக்தி MTV பிரதானமான பொய் பரப்புரை செய்கிறவர்கள். அவர்களும் இரண்டு பிடிக்கிறார். இப்ப அப்படியே போடுங்க அன்றைக்கு செய்தியில். ஏனென்றால் 12 யாழ்ப்பாணத்திலே நான் பேசின பேச்சிலே 45 நிமிடம் நான் பேசியிருந்தேன். அதுல 7-8 நாங்கள் தனிநாட்டு கனவை இனிமேலும் கொண்டிருக்க கூடாது என்று நான் பேசியிருந்தேன். பலர் பேச பயப்படுகிற விஷயத்தை நான் அன்றைக்கு பேசியிருந்தேன். தனிநாட்டு கனவை நாங்கள் இனியும் கொண்டிருக்க கூடாது
ஒருமித்த நாட்டுக்குள்ளே தீர்வு என்று சொன்னால் அதிலே நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறேன். ஆனால் அன்றைக்கு சிங்கள செய்தியிலே தலையங்கமாக அவர்கள் படித்த செய்தி, தனிநாடு உருவாகக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு என்று சுபந்திரன் சொன்னார். அதான் செய்தி, அதான் அவர்கள் சொன்ன செய்தி. சிறச செய்தியிலே தனிநாடு உருவாவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்று சுமந்திரன் சொன்னார். அதான் அவர்கள் சொன்ன செய்தி. அதை வைத்துக் கொண்டு பரப்புரை பொழுது அதிலே அப்படி சொல்லி பிறகு திருப்ப திரும்ப சொல்லுவார்கள். சொன்னோடனே ரெண்டு நாளைக்கு பிறகு சிங்கள பத்திரிகைகள் அதனை எடுத்து இப்படி சுமந்திரன் அங்கே சொல்லுகிறார் என்று சொல்லுவார்கள். அது சிங்கள மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதற்கான செய்கை. நான் எதை சொன்னேனோ, திட்ட தெளிவாக எதை சொல்ல, அதுக்கு நேர் எதிரான கருத்தை அந்த ஊடகம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதே நாள் 12 தேதி கோப்பாயிலே ஒரு கூட்டம் நடந்தது. நானும் அண்ணன் மாவை சீனாதராஜாவும் அதிலே பேசியிருந்தோம். நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு, ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்துக்கான எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிற போது பல பல கேள்விகளை கேட்டார்கள். என்ன நிபந்தனையின் அடிப்படை? நாங்கள் நிபந்தனை ஒன்றும் விதிக்கல, ஆனால் சில பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தோம், சில இணக்கப்பாடுகள் எழுதப்பட்டிருந்தது, அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். அதில் ஒரு விஷயம், கடந்த 3 வருடங்களாக நாங்கள் அரசாங்கத்துக்கு இணங்கி செயற்பட்டுக் கொண்டிருந்த வேளையிலேயும் கூட வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே, தமிழ் பிரதேசங்களை குறித்த பல தீர்மானங்கள் எங்களோடு கலந்தாலோசிக்காமல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நாங்கள் அதனை பற்றி முறைப்பட்டுக் கொண்டிருந்தோம், குறை கூடி கொண்டிருந்தோம். நாங்கள் தான் மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயற்படுகிறோம், எங்களோடு கலந்தாலோசித்து அதனை செய்யுங்கள் என்று கேட்டிருந்தோம், செய்யவில்லை. பல தடவைகளில் சொன்னார்கள், அமைச்சரவை தீர்மானித்து விட்டது, கேபினட் தீர்மானித்து, அமைச்சரவை தீர்மானித்து விட்டது. ஆகவே இந்த தடவை அவர்களோடு பேசுகிற போது நாங்கள் சொன்னோம், அமைச்சரவை தீர்மானிப்பதற்கு முதல் எங்களோடு கலந்து பேசுங்கள் என்று கேட்டோம். அதில் என்ன தவறு இருக்கிறது? அந்த பிரதேசத்தினுடைய பிரதிநிதிகள் நாங்கள், வடக்கு கிழக்கை பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகிற 18 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே 16 பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள். 16 பேர், மற்ற 2 யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தப்பித்தவரை உள்ளே வந்தவர்கள். முழுமையாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி இது. ஆகவே எங்களோடு பேசாமல் ஏன் அமைச்சரவையிலே போய் தீர்மானங்கள் எடுக்கிறீர்கள் என்று கேட்டிருந்தோம். இணங்கினார்கள். சரி, இனிமேல் இந்த விடயங்கள் சம்பந்தமாக, வடக்கு கிழக்கு அபிவிருத்தி வேலைகள் சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக உங்களோடு பேசி ஒரு முடிவெடுப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். அதனை அண்ணன் மாவை சீனாதராஜா தெளிவாக சொல்லியிருந்தார், இப்படியான ஒரு இணக்கப்பாடு இருக்கிறது என்று. இன்றைய ஆங்கில செய்தித்தாள் அதனுடைய சகோதர பத்திரிகை சிங்கள செய்தித்தாள், தமிழ்ல வேற இல்லை, சிங்கள செய்தித்தாள் பாத்தீங்களா, கம்பீரமாக ஒரு பக்கத்தில் அண்ணன் சீனாதராஜா, மறுபக்கத்தில் நான், நல்ல படங்கள் எடுத்து போட்டிருக்கிறார்கள். பத்திரிகையிடம் அரவாசி முன்பக்கத்தையே எங்களை கொண்டு நிரப்பி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அப்பென் அகன் நெத்திவ கமினட் தீர்ணிய கண்ணபே, cabinet decisions cannot be taken without consulting us. எங்களை கேட்காமல் அமைச்சரவையிலே ஒரு தீர்மானமும் எடுக்க முடியாது. இதுதான் UNP-TNA deal. UNP-TNA deal exposed, கண்டுபிடித்து விட்டார்களாம், கண்டுபிடித்து விட்டார்களாம். அமைச்சரவையிலே என்ன தீர்மானம் எடுத்தாலும் அது எங்களை கேட்காமல் எடுக்கக்கூடாது என்று நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்பது இன்றைக்கு தெற்கிலே வந்த ஆங்கில சிங்கள பத்திரிகையில பிரதான செய்தி. இதான் நடக்கிறது, இதான் நடந்து கொண்டிருக்கிறது. வடக்கு வடக்கு அபிவிருத்திக்கான அமைச்சு பிரதம மந்திரியுடைய கையிலே இருக்கிறது. நாங்கள் சொல்லியிருந்தோம், கிழக்கிலேயும் இருக்கிறது, கிழக்கிலே இருக்கிற தமிழ் பிரதிநிதிகள் கேட்கிறார்களே, எங்களை கைவிட்டிருக்காங்க. பிரதமர் சொன்னார், இல்லாத தவறுதலாக நடந்து விட்டது, அடுத்த முறை பெயர் அமைச்சரவை பெயரை மாற்றிக்கலாம், நாங்கள் கிழக்கு முதல்ல சேருவோம்னு சொல்லியிருந்தார்.
நான் அதை சொன்னேன். ஏனென்றால் கிழக்கிலே இருக்கிற எங்களுடைய பிரதிநிதிகள் கேட்கிறார்கள், கிழக்கு தமிழ் மக்கள் அங்கலாய் போட்டிருக்கிறார்கள், வடக்குக்கு மட்டும்தானா? நான் அதை நான் அந்த கூட்டத்திலே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லுங்க, என்ன என்ன இந்த செய்தியில இருக்குது? வடக்கு கிழக்கு இணையா போகிறதாம், வடக்கு கிழக்கு இணைய போகிறதாம் செய்தித்தாள். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? தெற்கிலே இது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பெருமுயற்சி நடக்கிறது. சிங்கள மக்களுடைய மனதிலே ஒரு பீதியை கிளப்புவதற்கு, பயத்தை கிளப்புவதற்கு நாடு 9 துண்டுகளாக பிளவடையப் போகிறது என்று சொல்றார்கள். இங்கே தமிழ் பத்திரிகை எழுதுகிற பத்திரிகை ஆசிரியர்களிடத்திலே அண்ணன் சீனாதராஜா அடிக்கடி கேட்கிறது, இன்றைக்கு நானும் கேட்கிறேன் ஒரு கேள்வி, ஒட்டையாட்சி தான் என்று எழுதி கொண்டிருக்கிறீர்கள் தானே? ஏன் ராஜபக்சே சொல்றதுக்கு நீங்கள் நம்பாம இருக்கிறீங்க? ராஜபக்சே என்ன சொல்றார்? நாடு ரெண்டா பிளவடைய போகுதுன்னு சொல்றார், இது தனிநாட்டுக்கானதுன்னு சொல்றார், இது சமஷ்டி அரசியல் அமைப்பு தான் என்று அவர் சொல்றார். ரணில் விக்ரமசிங்க சொல்றார்வான், இல்ல இல்ல அங்க சமஷ்டி இல்ல ஒட்டையாட்சி சொல்றார். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய மக்களை சமாதானப்படுத்துவதற்காக அல்லது அவர்களை உசுப்பேற்றுவதற்காக ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு கஷ்டம் கிடையாது, இணையதளத்தை தட்டி பார்த்தால் தெரியும் அறிக்கையில் என்ன இருக்கு. அறிக்கையில் என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஒவ்வொருவரும் போய் தங்களுடைய மக்களுக்கு என்ன பொய்யை சொல்லுகிறார்கள் என்பதல்ல முக்கியம். நாங்கள் சொல்லவில்லை போய், ஒரு நாளும் நாங்கள் பொய் சொல்லவில்லை. இடைக்கால அறிக்கை வருவதற்கு முன்னதாகவே, சென்ற பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாகவே யாழ்ப்பாண நகரத்திலே நடந்த ஒரு விவாதத்திலே, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு நடந்த ஒரு விவாதத்திலே நான் சொல்லியிருந்தேன், தேர்தலுக்கு முன்னதாக சமஷ்டி என்ற சொல் பிரயோகம் இருக்காது. அப்படி சொல்லித்தான் நான் தேர்தல் கேட்டினான், சொற்பிரயோகம் இருக்காது, ஆனால் சமஷ்டியுடைய முக்கிய குணாதிசயங்கள் அதுக்குள்ள வருவதை நாங்கள் முயற்சிப்போம், அதனை நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருந்தோம். இடைக்கால அறிக்கை அப்படித்தான் வந்திருக்கிறது. நாங்கள் அந்த பொய்களை சொல்லவில்லை, ஆனால் வெவ்வேறு அரசியல்வாதிகள் வெவ்வேறு பொய்களை சொல்கிறார்கள், அதுதான் சகஜம் என்று பார்த்தால். அதான் நான் போன சனிக்கிழமையும் சொல்லியிருந்தேன், அரசியல்வாதிகளை விட மோசமாக அரசியல் செய்கிறவர்கள் ஊடகங்கள். அவர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் இருக்குது. அதனால்தான் இந்த கருப்பு ஊடகங்கள் என்று சொல்லி இந்த MTV நிறுவனத்துக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கத்தான் வரும், அது எடுக்கப்படும் என்பதையும் அவர்களுக்கு நான் சொல்றேன். தொடர்ச்சியாக அவர்கள் செய்கிற பொய் பிரச்சாரம், இந்த நாட்டில் ஒரு தீர்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக வரிந்து கட்டிக்கொண்டு அவர்கள் செய்கிற பொய்யான பிரச்சாரங்களுக்கு ஒரு முடிவு கட்டப்படும். அது இப்பொழுது நாட்டுக்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் அதற்கான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். நாங்கள் ஒரு தீர்வு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்கள் தற்செயலாக வந்து விடுவோம் என்று பயப்படுகிறார்கள், வந்து விடுவோம் என்று பயப்படுகிறார்கள். அதுக்கு நாங்கள் இடம் விடக்கூடாது. உண்மையை சொல்லப்போனால் எவ்வளவுதான் இப்படியான பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலும் வடக்கிலேயும் சரி தெற்கிலேயும் சரி மக்கள் அவ்வளவாக இந்த பொய் பிரச்சாரங்களுக்கு நம்புவதில்லை. அது நல்ல விடயம். மக்களுக்கு தாங்களாகவே நடைபெறுகிற விடயங்களை அவதானித்து சில தீர்மானங்களை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பொய் பிரச்சாரம் செய்கிறவர்களை அடையாளம் கண்டு நாங்கள் அவர்களை ஊடகமாக இருந்தால் ஊடகத்துறையில இருந்து, அரசியல்வாதியாக இருந்தால் அரசியலில் இருந்து நாங்கள் ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு நடக்கிற இந்த கூட்டத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அணியினருக்கு நான் பகிரங்கமாக ஒரு அழைப்பு விட விரும்புகிறேன். புதிய அரசியல் அமைப்பு உருவாவதற்கு தயவு செய்து நீங்கள் தடுக்க வேண்டாம், நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். நேற்றைய தினம் பொங்கல் தின வாழ்த்து செய்தியிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வொன்று கிடைக்க வேண்டும் என்று தான் பிரார்த்திப்பதாக சொல்லியிருக்கிறார், அதனை நாங்கள் வரவேற்கிறோம்.
தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு ஒன்று தேவை என்பதை அவர் வெளிப்படையாக சொன்னதை வரவேற்கிறோம். அப்படியொன்று இப்பொழுது பிறந்திருக்கிற தை மாசத்திலே பிறந்திருக்கிற இந்த வருஷத்திலே வர வேண்டும் என்று அவர் பிரார்த்திப்பதற்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை செய்கிற வழியிலேயும் எங்களோடு சேர்ந்து வர வேண்டும் என்று அவருக்கு நான் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். இந்த வரைவை பாருங்கள், இந்த வரைவிலே நாட்டை பிரிப்பதற்கான எந்தவித யோசனையும் கிடையாது. முற்று முழுதாக பிளவுபடாத நாடு என்பதற்கு அப்பாலும் சென்று பிரிக்கப்பட முடியாத நாடு என்ற சொல்லு சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகாரங்கள் முழுமையாக பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஆளுகிற அதிகாரங்கள் எங்களுடைய கைக்கு வர வேண்டும். ஒரே நாடாக இருப்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அதிகாரங்கள் பிரிக்கப்பட வேண்டும். அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கிற போது எங்களோடு சேர்ந்து வர வேண்டும் என்று அவருக்கு ஒரு அன்பான அழைப்பையும் விடுத்து இந்த வரைவிலே இல்லாத சில பகுதிகள் இருக்கின்றன. வரைவிலே இந்த வரைவு முழுமையானதல்ல. மிகவும் விசேடமாக மத்திக்கு இருக்கிற நிரல் என்ன, மாகாணத்துக்கு கொடுக்கப்பட்ட விடயங்களின் நிரல் என்ன என்ற நிரல்கள் இதிலே கிடையாது. தேசிய நிரல், மாகாண நிரல் அல்லது இந்த பொது நிரல், இந்த நிரல்கள் இதிலே இல்லை, இந்த வரைபிலே இல்லை. அந்த நிரல்களை நாங்கள் தீர்மானிக்கிற போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்திலே அவர் உருவாக்கிய சர்வ கட்சி பிரதிநிதித்துவ குழு APRC, ஆல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ் கமிட்டி, அந்த குழுவினுடைய சிபாரிசின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட நிரல்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயார். உங்களுடைய முன்மொழிவை, நிரல்கள் சம்பந்தமாக நீங்கள் வைத்திருக்கிற முன்மொழிவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார். இது பகிரங்கமாக நான் சொல்கிறேன். இந்த அரசியலமைப்பு உருவாக்கத்திலே உங்களுடைய பங்களிப்பும் பிரதானமானதாக அங்கே இருக்கும். உங்களுடைய காலத்திலே உருவாக்கப்பட்ட அந்த நிரலை நாங்கள் ஏற்க தயார் என்று சொல்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய பங்களிப்பும் இந்த அரசியலமைப்பு உருவாக்கத்திலே முழுமையாக இருக்க வேண்டும். வேறு விடயங்களை பற்றி நாங்கள் பேச தயார். நாங்கள் நிறைவான ஒரு சமாதானத்தை நாட்டுக்குள்ளே நாங்கள் விரும்புகிறோம். திரும்பவும் இரத்த கலவு ஏற்படக்கூடாது என்று விரும்புகிறோம். சரியான முறையிலே அரசியலமைப்பின் அடிப்படையிலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று உண்மையாகவே விரும்புகிறோம். எங்களுடைய மக்கள் எங்களுக்கு அந்த ஆணையை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் உங்களிடத்திலே கேட்கிறோம். பகிரங்கமாக உங்களுக்கும் நாட்டிலே பெருமளவு ஆதரவு இருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறோம். அந்த ஆதரவை சரியான விதத்திலே, சிங்கள மக்களை சரியான விதத்திலே வழிநடத்தி எங்களோடு வந்து சேர்ந்து இந்த விடயத்தை நிறைவேற்றுங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு விடுக்கிற அந்த அழைப்போடு என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.